ஒரு அண்மை செய்தி ஒன்று பார்க்கலாம். துறை செயலாளர்களுக்கு அனுப்பிய கடிதம் வழக்கமான ஒன்றுதான் என்று தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நந்தினி கூற கேட்கலாம். வணக்கம் நந்தினி, துறை செயலாளர்களுக்கு அனுப்பிய கடிதம் குறித்து தலைமைச் செயலாளர் எந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார், அது குறித்து மேலும் தகவல்களை கூறுங்க. வணக்கம். அந்த வகையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று துறை செயலாளர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி வரக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் விளக்கம் அளிக்க வேண்டும் என அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று காலை கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது அதற்கான அறிவிப்பு, அதாவது அந்த கடிதம் தொடர்பான விளக்கத்தை தலைமைச் செயலாளர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அலுவல் ரீதியாக துறையின் செயலாளர்களுக்கு தான் அனுப்பிய ஒரு கடிதம் அவசியமற்ற ஒரு விவாத பொருளாக மாறியிருப்பதாக அறிவதாக தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றியுள்ளார்கள் என்றும் அவர்களுக்கு தமிழக அரசின் பல்வேறு சமூக மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையில் அதற்கான தரவுகளை திரட்டி வைத்துக் கொள்ளுமாறு அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அலுவல் ரீதியாக ஒரு கடிதம் ஒன்றை மட்டுமே அனுப்பி வைத்துள்ளேன் எனவும், திட்டங்கள் செயலாக்கங்கள் குறித்து இது போன்ற தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ள அறிவுறுத்துவது நிர்வாகத்தில் வழக்கம் என்றும் அதனை அரசியல் பொருளாக கொண்டு சர்ச்சையாக்குவது சரியானது அல்ல எனவும் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் நிர்வாக செயல்பாடுகளை உணர்ந்தவர்களுக்கு இது வழக்கமான நடைமுறையில் ஒன்றுதான் என்பது தெரியும் எனவும் அந்த கடிதத்தில் தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் அலுவல் ரீதியாக மட்டுமே அந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருப்பதாகவும், புதிதாக ஆளுநர் பொறுப்பேற்றுவதால் தமிழக அரசின் பல்வேறு சமூக மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து தெரிவிக்கக்கூடிய வகையில்தான் அதற்கான தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ளுமாறு அனைத்து துறை அலுவலருக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாகவும், இது இந்த கடிதத்தை பொறுத்தவரையில் நிர்வாகத்தில் வழக்கமான ஒன்றுதான் எனவும் தலைமைச் செயலாளர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.